நாளும் நலமும் நிகழ்ச்சி சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி ஒரு குட்டி கதையோடு ஆரம்பிக்க போகிறோம். பஸ்ஸில் வந்து பயணிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து அந்த கணவர் வந்து திட்டிகிட்டே வராங்க. எப்போ பார்த்தாலும் தொந்தரவாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே வராங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மனைவி சொல்கிறாங்க எனக்கு மவந்தி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னா அந்த பசங்களும் ஐயோ நீ சொன்ன எனக்கு வருதுமா அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு ரொம்ப வந்து கடுப்பாயிடுச்சு. சார், இவங்களை வெளியில் கூட்டிகிட்டு ஆசையாக வெளியில் போகலான்னு பார்த்தா இவங்க என்ன இப்போ பார்த்தாலும் இந்த மாதிரியே பண்ணுறாங்க, இதனால தான் உங்களை பஸ்ஸில் கூட்டிகிட்டே வரதில்ல, எப்போ வருதாலும் வாந்தி வருது அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ பக்கத்தில் வந்து ஒரு மருத்துவர் இருக்கார். அப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணப்பா, அடுத்த ஸ்டாப் வந்துடும். அப்போ வந்து இஞ்சி மரப்பா வந்து வெளியில் விற்றுட்டு வருவாங்க, அதை வாங்கி நீ கொடுத்துரு, அவங்களோட வாந்தி இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சும்மா தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, விட்டுட்டாரு. அப்புறம் என்ன பண்ணாரு, அந்த மருத்துவரே அந்த இஞ்சி மரப்பா வாங்கி இதை வாயில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. உடனே அந்த மனைவியும் அந்த குழந்தைங்களும் வாயில் போட்டிருக்காங்க. உடனே அந்த குமட்டல் அந்த வாந்தியெல்லாம் நின்றுச்சு. உடனே அந்த பொண்ணோட வீட்டுக்காருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. என்னடா இஞ்சி மரப்பாவுக்கு இவ்வளோ ஒரு தன்மையாக, வாந்தி குமட்டல் இதெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னாங்களே, இப்போ சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு. ஸோ இஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாந்தி, பித்தத்தினால் ஏற்படக்கூடிய தலை சுத்தல், வாந்தி குமட்டல் இதெல்லாம் சரி செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த இஞ்சி. இந்த இஞ்சியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடியிலேருந்து வரக்கூடிய கீழே வந்து அடி பாகத்தில் வந்து ஒரு கிழங்கு மாதிரி இருக்கும், அதுதான் நம்ம வந்து இஞ்சி அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்திட்டு வரோம். இந்த இஞ்சி பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து எந்த உணவில் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படி பார்த்திங்கன்னா, முக்கியமாக பார்த்திங்கன்னா அசைவ உணவில் வந்து இந்த இஞ்சியை வந்து அதிகமாக பயன்படுத்திட்டு வரோம். சைவத்துலேயும் பயன்படுத்திட்டு வருவாங்க சில குறிப்பிட்ட உணவு வகையில். ஏன் வந்து இஞ்சி அதிகமாக அசைவ உணவில் சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பசியை வந்து அதிகமாக தூண்டுறதுக்கும் செரிமான தன்மையை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கும் வந்து இந்த இஞ்சி வந்து பயன்பாட்டில் இருக்கனால தான் இந்த அசைவ உணவுலையும் சரி, சிறு குறிப்பிட்ட இப்போ இந்த சுண்டல் அந்த மாதிரி செய்யும்போது வாய்வு இருக்கனால நம்மளுக்கு வந்து செரிமான கோளாறுகள் இல்லை இந்த நெஞ்சரிச்சல் அந்த மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த இஞ்சியை சேர்த்து நம்ம சாப்பிட்றதுனால செரிமான கோளாறுகளும் வராமல் பசியை தூண்டியாகவும் இந்த இஞ்சி வந்து செயல்படுது. இந்த இஞ்சியை வந்து எப்படி நம்ம உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இஞ்சியை வந்து சட்னி செய்தும் சாப்பிட்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த இஞ்சியை வந்து காலையில் டீ பொதுவாக சாப்பிடுவாங்க, அதாவது காலையில் இஞ்சி நண்பகல் சுக்கு இரவு கடுக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் காலையில் எந்திரிச்சவுடனே வந்து இந்த நம்ம டீ சாப்பிடும்போது வந்து இந்த இஞ்சியை வந்து நம்ம பயன்படுத்திட்டு வருவாங்க சில பேர். சில பேர் பார்த்திங்கன்னா வந்து இந்த இஞ்சியை சளி தொந்தரவு இருந்தது அப்படின்னா இந்த இஞ்சியை வந்து நல்லா தட்டிட்டு அதை வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து ஊற்றி வச்சுருவாங்க. ஊற்றுனதுக்கப்புறம் அது ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அது தெளிஞ்சு மேலே தண்ணி மாதிரி வந்துடும், அதை வந்து குடிச்சிருவாங்க. குடிக்கும்போது என்ன, தொண்டையில் இருக்கக்கூடிய சளிகள்லாம் அறுத்து வந்து இது வந்து வெளியில் துப்பிடுவாங்க, வந்து மலமலியாகவும் போயிடுறதுக்கு ஒரு நல்ல தீர்வு தான் இந்த இஞ்சி. அதுக்கப்புறம் உணவில் எப்படி சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இஞ்சி துவையலாகவும் நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். நம்ம ஒரு சாம்பார் சாதத்தோடையோ இல்லை சட்னியாகவோ இந்த மாதிரி இஞ்சியை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு வரலாம். இந்த இஞ்சி பார்த்திங்கன்னா அதிகமாக கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். நீ நான் சொன்ன மாதிரி வந்து அந்த அதாவது இஞ்சியை வந்து நல்லா அரைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் அதை எடுத்து போட்டிருக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த தண்ணி மேலே வந்துட்டு கீழே வந்து சுண்ணாம்பு சத்து வந்து அதிகமாக இருக்கும். அந்த சுண்ணாம்பு பார்த்திங்கன்னா எடுத்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மாதிரி பிசுப்பிசுப்பு தன்மை இருக்கும். அது பார்த்திங்கன்னா கால்சியம் அதிகமாக இருக்கிறவங்க வந்து இந்த இஞ்சியை எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து சிறுநீரில் வந்து கல் இருக்கும், அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த இஞ்சியை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இருக்கிறவங்க இஞ்சியை எந்த மாதிரி முறையில் சேர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இஞ்சியை வந்து நல்லா அரைச்சி அதில் வந்து தண்ணீரில் கொஞ்சம் கலந்து அதை வந்து வடிகட்டி நம்ம சாறு மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மேலே தண்ணி தெளிஞ்சு வந்துடும், அந்த கீழே இருக்க சுண்ணாம்பு சத்துக்கள் தான் நம்ம உடம்புக்குள்ளே போய் கற்களை வந்து உருவாக்கும். அதனால் அந்த மாதிரி அதாவது சிறுநீர் கல் பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து அந்த மேலே இருக்க தண்ணியை வந்து நம்ம பிரியாணி செய்யும் போதோ இல்லை ஒரு அசைவ உணவில் செய்து சாப்பிடும்போது அது வந்து அந்த கால்சியம் அதிகமாக சேர விடாமல் இஞ்சிக்கான சாறு வந்து நம்ம உடம்புல சேர்ந்து பசி ஏற்படுத்துறது, அதுக்கப்புறம் செரிமானம் வந்து அதிகமாக்கி கொடுக்கறதுக்கெலாம் இந்த இஞ்சி வந்து நல்ல பயன்பாட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த இஞ்சியை வந்து தொண்டை வலி இருக்கிறவங்களோ இல்லை பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த இஞ்சியை வந்து நல்லா இழைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து 10 மாதிரி நம்ம தொண்டையிலையும் போட்டுட்டு வரலாம். குடிக்கிறதுனாலையோ நல்ல சளி பிரச்சனைகள் இல்லாமல் தொண்டை வலிக்கும் நல்ல ஒரு தீர்வாக அமையக்கூடியது இந்த இஞ்சி. இந்த இஞ்சியை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன துண்டாக்கிட்டு அதை எலுமிச்சம்பழ சாரோட நல்லா வந்து நல்லா அரைச்சிட்டு அதை வந்து நம்ம உடம்புல குடிச்சிட்டு வர்றதுனால வந்து பசி வந்து அதிகமாக எடுக்கும். சில குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து சரியாக சாப்பிடாமல் இருப்பாங்க. அப்போ வந்து கிராமத்துலாம் சொல்லுவாங்க நல்லா இஞ்சி தட்டி கொடு பசி நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்து நல்லா அரைச்சிட்டு மேலே தண்ணி தெளிய வச்ச தண்ணியை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தால் சளியும் பிடிக்காது, அதே சமயத்தில் நல்ல ஒரு பசியும் தூண்டும். அது மட்டும் இல்லை, பிபி அதாவது பிபி ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்களே அந்த நோய்க்கும்
எல்லாருக்கும் வந்து இந்த இஞ்சியை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரதுனால நல்ல ஒரு தேர்வு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிளகையும் இஞ்சியும் சேர்த்து இடித்து கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கிறதுனாலையும் நம்மளுக்கு காய்ச்சல் வரும்போது கிருமிகள்லாம் அழித்து அந்த வந்து நல்ல ஒரு ஃபீவரை வந்து போக்கக்கூடிய தன்மை வந்து இந்த இஞ்சிக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த நான் சொன்னேன் தொண்டை புண்ணுன்னு சொன்னால் அதுக்கும் வந்து இந்த இஞ்சியை பயன்படுத்தலாம். அதே சமயத்தில் இந்த இஞ்சியை வந்து நம்ம வாயில் வந்து ஒரு துண்டை அதக்கிக்கிறதுனாலும் தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வாக அமையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேன் நெல்லின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் வந்து தேனில் போட்டிருப்போம். அதே மாதிரியே வந்து இந்த இஞ்சியை வந்து தோலெல்லாம் நல்லா சீவிட்டு ஒரு கண்ணாடி டப்பாவில் வந்து இந்த இஞ்சியும் இந்த தேனையும் கலந்து வச்சுட்டு காலையில் ஒரு ரெண்டு துண்டு நம்ம சாப்பிட்டுட்டு வர்றதுனாலும் நான் சொன்ன பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாக அமையும். அதுக்கப்புறம் உள்ள உங்களுக்கு தேன் அதாவது சம்மந்தமாக வேண்டாம், நீங்கள் வெறுமனாக வந்து இஞ்சி மட்டும் சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேனையும் இஞ்சியும் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தேனை விட்டுட்டு அந்த இஞ்சியை மட்டும் எடுத்து ஒரு மெல்லிய துணியில் வந்து போட்டுட்டு வெயிலில் வந்து காய வச்சிடணும். காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இஞ்சியை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரதுனாலும் இதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து பயன் கிடைக்கும். இந்த இஞ்சியை பற்றி நிறையா விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்டோம். இஞ்சி வந்து உணவில் எப்படி சேர்த்துக்கலாம், சிறுநீர் கற்கள் இருக்கிறவங்க வந்து இந்த இஞ்சியை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி இஞ்சியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் வேறொரு உணவில் சந்திப்போம். நன்றி கூறி விடைபெறுவது செம்மல சிவகுமார்.